هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஜெஸ்ட்ரிக் எனும் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ரமலானிலே நோன்பு நோற்றதன் மூலம் அதனால் பெரும் சிரமப்பட்டார். இதுபோன்றவர்கள் ரமலானிலே தொடராக நோன்பு நோக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் நோன்பை விடலாமா? விட்ட நோன்பிற்கு பகரமாக பணம் அல்லது உணவை ஏழைகளுக்கு வழங்கலாமா? அவ்வாறு வழங்க முடியும் என்றால் எந்த அளவு, யாருக்கு வழங்க வேண்டும் என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு அடுத்ததாக ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ் ரமலானிலே பருவ வயதை அடைந்த தெளிவான சிந்தனையுள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் நோன்பு நோற்பதை கடமையாக்கி இருக்கின்றான். இவ்வாறு நோன்பு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னர் விரும்பியவர்கள் நோன்பு நோட்கலாம், விரும்பியவர்கள் உணவு வழங்கலாம் என்ற ஒரு தேர்வு உரிமையை ஆரம்பத்திலே சட்டமாக வைத்திருந்தான். அந்த சட்டம் இப்போது மாற்றப்பட்டு விட்டது. ரமலான் வந்துவிட்டால் கட்டாயமாக நாம் நோன்பு நோட்க வேண்டும். அதே நேரத்தில் நோன்பு நோட்பதில் நோய் காரணமாக சிரமங்களை எதிர்நோக்குகின்றவர்கள், நோயின் போது அந்த நோன்பை விட்டுவிட்டு பிறகு அதனை கபா செய்ய வேண்டும் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இதேபோன்றுதான் பிரயாணம் காரணமாக ரமலானிலே ஒருவர் நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை வழங்கியிருக்கின்றான். ஆனால் இந்த நோன்பு பற்றி கூறும்போது உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி வழங்கியதற்காக அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ரமலானுடைய நோன்பின் எண்ணிக்கைகளை பூரணப்படுத்துவது கட்டாயமானதாகும் என்பதை அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான். உலகிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்வு என்பது படைத்த அல்லாஹுக்காக அதிகம் அதிகம் இபாதத்துக்களை செய்து நலவுகளை சேமிக்கின்ற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையாகும். இதனைத்தான் நாம் இலட்சியமாக கொள்ள வேண்டும். நோயை பொறுத்தவரையிலும் அது பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைந்தாலும் நோயில்லாத தேகாரோக்கியத்தை பேணுகின்ற ஒரு முஸ்லிமை அல்லாஹ் விரும்புகின்றான் என்றும் நபி அவர்கள் சொல்லுகின்றார். நோன்பு நோட்பதற்கு தடையாக அமைகின்ற இங்கே குறிப்பிடப்பட்ட கேஸ்ட்ரிக் என்ற வகையான புது வகையான இந்த நோய்கள் பேராசை கொண்ட மனிதர்கள் திட்டமிட்டு உணவு வகைகள் பழக்க வழக்கங்களை இவ்வாறான தொடர் நோய்களுக்கு பழக்கப்படுத்தி அதற்குரிய வைத்தியத்தையும் மக்களிடமிருந்து பெரும் பொருளை இவ்வாறு தந்திரமாக பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களிடம் பிரபல்யமான மேற்கத்தைய வைத்திய முறைமை அவர்களுடைய உணவு பழக வழக்கங்கள் என்ற அமைப்பிலே நவீன நோய்களாக இதனை நாம் காணுகிறோம். எங்களுடைய இபாதத்துக்கு தடையாக அமையும் விதத்தில் ஒரு முஸ்லிம் எப்போதுமே இவ்வாறான நிகளை தன்னுள் வைத்துக் கொள்ளுகின்ற பிரைமைகளை நிச்சயமாக தூரமாக்க வேண்டும். ஆரோக்கியமானவர்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எத்தனையோ வைத்திய முறைகளிலே மிக இலகுவான முறைகளில் இதுபோன்ற நோய்களுக்கு அல்லாஹ்விலே குணங்களை வைத்திருக்கின்றான். இந்த நோய்களை விட்டும் கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவசியமான விடயங்களை கண்டிப்பாக நாம் கையாள வேண்டும். இதுவும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். எப்படியோ ஒருவர் நோய் காரணமாக ரமலானிலே நோன்புகளை விடுகின்றார் என்றால் மரணிப்பதற்கு முன்னதாக
அந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். மரணிக்கும் வரைக்கும் அதனை நோட்பதற்கு இஸ்லாம் தாராளமாக அவருக்கு அனுமதி வழங்குகின்றது. நபியுடைய காலத்தில் விடுபட்ட நோன்புகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் என்பது இங்கே முக்கியமானது. நோயின் காரணமாக நாம் நோன்பை விட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் என்றால் தாராளமாக அந்த நோன்புகளை நாம் விடலாம். மரணிப்பதற்கு முன்னர் அந்த நோன்புகளை எங்களுடைய நோய்கள் நீங்கியதன் பிறகு நோன்பு பிடிக்க முடியுமான நிலையிலே நாம் வந்துவிட்டால் அந்த நோன்புகளை நோக்க வேண்டும். மரணிக்கும் வரைக்கும் கடமையான நோன்புகளை நிறைவேற்ற முடியாமல் ஒரு மனிதர் மரணித்தால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், நோன்பு இருக்கின்ற நிலையிலே யார், அதாவது கடமையான பிடிக்க வேண்டிய கவாவான நோன்புகள் இருக்கின்ற நிலையிலே யார் மரணிக்கின்றாரோ அவருடைய காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் அவர் சார்பாக அந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார். எனவே நோயின் காரணமாக ஒருவர் நோன்பை விட வேண்டிய நிலை வந்தால் அவர் தாராளமாக நோன்பை விடலாம். மரணிக்கும் வரைக்கும் அதனை மீண்டும் அவர் பிடிப்பதற்கு அவருக்கு கால அவகாசம் இருக்கின்றது. மரணிக்கும் வரைக்கும் அவர் அதனை பிடிக்காவிட்டால் கூட அவர் மரணித்ததன் பிறகு அவர் சார்பாக எவரேனும் அந்த நோன்பை நோட்பார்கள் என்றால் அது அவருக்கு போதுமானது எனும் ரீதியிலே நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஒரு மனிதர் வந்து, என்னுடைய தாய் மரணித்து விட்டார், ஒரு மாத காலம் அவர் நோன்பு நோட்கவில்லை, அந்த நோன்பை நான் கவா செய்யட்டுமா என்று கேட்டபோது ஆம் என்று நபி அவர்கள் தெளிவாக பதில் கூறினார்கள். அது அல்லாஹுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடன், ஏனைய கடன்களை விட அல்லாஹுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு மிகவும் அருகதை உடையது என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இவ்வாறு நோய் காரணமாக விடுகின்ற நோன்புகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் நபியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். விடுபடுகின்ற நோன்புகளுக்கு நீங்கள் உணவு வழங்குங்கள் என்று நபி அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. எனவே ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக தன்னால் நோன்பு பிடிக்க முடியாத நிலையிலே நோன்புடைய மாதத்தை அடைகின்றார் என்றால் அவர் தாராளமாக அந்த நோன்பை விடலாம். ஆனால் மரணிப்பதற்கு முன்னர் விடுபட்ட ஒவ்வொரு நோன்பையும் அவர் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நோன்பு என்பது அல்லாஹ்விடம் தனியான நன்மைகள் கொடுக்கப்படும் அளவிற்கு மிக 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 ஒரு விசேடமான ஒரு அமல். ரமலானுடைய கடமையான நோன்புகளை கட்டாயம் நாம் பிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் நோய் இருந்தால் அந்த ரமலானிலே நோயாக இருக்கின்ற நாட்களிலே அவற்றை நீங்கள் விட்டுவிடலாம் என்று அனுமதி தந்திருக்கின்றான். இவ்வாறு குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ஒருவர் விடுபட்ட நோன்புகளை பிடிக்க முடியவில்லை என்றால் அவருடைய பொறுப்புதாரிகள், அவருடைய விடயங்களை பொறுப்பேற்கக்கூடியவர்கள் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்றுதான் நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே விடுபட்ட நோன்புகளுக்கு பகரமாக உணவு வழங்குவதென்பது அது இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டம் அல்ல. ஆரம்ப காலத்தில் விரும்பினால் நோன்பு நோட்கலாம், விரும்பினால் அந்த நாட்களுக்கு பகரமாக உணவு கொடுக்கலாம் என்ற மாற்றப்பட்ட ஒரு சட்டம் இருக்கின்றது. அது தற்போதுள்ள சட்டம் கிடையாது. எனவே நோய் காரணமாக என்றாலும் சரி, பிரயாணம் காரணமாக என்றாலும் சரி, ரமலானிலே ஒருவர் நோன்பை விடலாம். அந்த நோன்பை மரணிக்கும் வரைக்கும் அதற்கு முதலிலே நாம் பிடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நோய்களில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வதென்பதும் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு விடயம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோயிலிருந்து நீங்கி இந்த நோன்பு போன்ற நல்ல அமல்கள் செய்வதிலே நாம் அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு நோய் காரணமாக ஒருவர் நோன்பை விடுகின்றார் என்றால் அந்த நோன்பை அவர் அந்த நோய் நீங்கியதும் உரிய வைத்தியங்கள் செய்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வின் அருளை கொண்டு அந்த நோன்புகளை நோட்பதே அவர் மீது கடமையாகும்.
விடுபட்ட நோன்புகளுக்கு உணவு வழங்குவது இப்போதுள்ள சட்டம் அல்ல, ஆரம்ப காலத்தில் இருந்த மாற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். எனவே முடியுமானவரை முயற்சி செய்து நோயிலிருந்து நாம் விடுபட்டு ரமலானுடைய ஒவ்வொரு நோன்பையும் நாம் நோக்க வேண்டும். சில வேளை சில நோய்கள் ஏற்படுகின்றது என்றால் அந்த நாளிலே அந்த நோன்புகளை விட்டுவிட்டு சரியாக கணக்கெடுத்து பிறகு அதனை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். மரணம் வரும் வரைக்கும் எமக்கு அதனை நோட்க கிடைக்காவிட்டால் கூட எம்முடைய காரியங்களுக்கு பொறுப்பானவர்களிடம் அது பற்றி சொல்லி அவர்கள் அந்த நோன்பை நோட்க வேண்டும் என்றுதான் நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். விடுபட்ட நோன்புகளுக்கு உணவு கொடுக்கும்படி நபி அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. எனவே விடுபட்ட நோன்புகளை ஒன்றோ நாம் பிடிக்க வேண்டும், அல்லது நாம் இவ்வாறு பிடிக்காத நிலையிலே மரணித்து விட்டால் எமது காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் எமது மரணத்தின் பின்னர் அந்த நோன்புகளை பிடித்து விட்டால் அந்த கடமையிலிருந்து நாம் நீங்கிவிடுவோம் என்பதே இஸ்லாம் எமக்கு காட்டுகின்ற வழிமுறையாகும்.